ஹாய் பிரைஸ் லார்ட், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வந்து தன்னுடைய சொந்த ஊருக்காக பிரயாணம் பண்ணி போயிட்டு இருந்தார். போயிட்டு இருக்கும்போது வழியில் பார்த்தீங்கன்னா, ஒரு பைபாஸ் ரோட்டில் திருச்சி பக்கத்தில் போயிட்டு இருக்கச்சுல, அவருக்கு ரொம்ப பசியாச்சு. பசியான உடனே சரி நம்ம எதுலையாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த ஒதுக்குனாரு. ஒதுக்கி ஒவ்வொரு இடத்துலையும் சாப்பாடு கட்டாரு, எந்த இடத்துலையும் சாப்பாடே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹோட்டல் இருந்தது, நல்லா பார்க்க நல்லா டீசெண்டாக இருந்தது. உடனே அவர் பார்த்தோன்னே, ஆஹா சரி நம்மளுக்கு ஏற்ற பெரிய ஹோட்டல் கிடச்சிட்டு நம்ம போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போனார். உள்ளே போனோடனே இந்த சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டார். உடனே சாப்பாடு இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சாங்க. உட்கார்ந்துட்டு இப்படி பார்த்தா ஆட்களும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈ மொச்சி போய் இருக்குது, ஒரு டீசெண்டே இல்லை. உள்ளே இப்போ வெளியில் பார்க்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீசெண்டாக இருக்குது, ஆனால் உள்ளே போனீங்கன்னா ஒரு நீட்டாகவே இல்லை. இவருக்கு பசி தாங்கலை, எதையாவது ஒன்று சாப்பிட்றணும். ஏன்னா டைம் ஆகிட்டு, 3 மணி 3:30 ஆகிட்டு மத்தியானம், சாப்பிட்றதுக்கு வேறு வழியே இல்லை. இதை விட்டால் திருப்பி சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டார். நின்றுட்டு கேட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே ஈச்சி அப்படி இப்படிமா இருந்துச்சு. சாப்பாடு வருது, சாப்பாடு தின்னு பார்த்தா ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. சரி பசிக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கட கட கடன்னு சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டுட்டு அவர் போயிட்டார், சாப்பிட்டு காசும் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சில வருடங்கள் ஆச்சு. ஒரு 2 வருஷம் கழிச்சு அவர் அந்த பக்கமாக திருப்பி ஒரு நாள் வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அதே ஹோட்டல், அதே இடத்துல அவ்வளோ அதே மாதிரி நல்லா கிராண்டாக இருக்குது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி க்யூ கட்டி நின்ன மாதிரி கூட்டம், செம்மா கூட்டம். இவருக்கு என்னடா இதே ஹோட்டலில் நம்ம அன்னைக்கு வரும்போது பார்த்தா அப்படி உள்ள ஒரு ஸ்மெல் அடிச்சுட்டு ஈ மொச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கூட்டம் அவ்வளோவா இல்லை, இப்போ என்னென்னா இவ்வளோ கூட்டம் இருக்க, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடு பேர் மாற்றிருக்கான். வேற ஆள் கை மாறிட்டு, யார்கிட்ட இருந்து ஹோட்டலு இன்னொருத்தர்கிட்ட கை மாறிட்டு அவர் வந்து நல்லா சுத்தமாக எல்லாமே நல்லா பண்ணி நல்ல டேஸ்ட்டு கொடுத்து நல்லா நீட்டாக நல்லா பண்ணியிருக்காரு. உள்ளே போனார், அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்படி உள்ளே போகும்போதே ஒரு பிரகாசமாக இருந்தது, எல்லாம் நல்லா நீட்டாக தொடச்சி நீட்டாக இருந்தது. சாப்பாடும் அவ்வளோ ஒரு டேஸ்ட், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் போல இருந்தது. போன வாட்டி வந்ததும் இதே இடம்தான், இதே ஹோட்டல் தான். ஆனால் அந்த சாப்பாடு நல்லாவே இல்லை, டீசெண்டாக இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த வாட்டி வரும்போது கை மாறினோடனே அந்த ஆட்கள் நல்லா டீசெண்டாக வச்சுட்டாங்க. இதே போல தான் வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம வந்து வெளியரங்கமாக நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு கிறிஸ்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னுட்டு நம்மளுக்கு தோணும். யாரையாவது பார்த்தீங்களா, ஐயோ கிறிஸ்தவங்க நல்லா இருக்காங்க, வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், ஐயோ அது எப்படி சொல்கிறது, ஒரு அவங்க பேச்சிலையும் சரி நடக்கையிலையும் சரி அவ்வளோ லோக்கலாக இருக்கும். அவங்க வந்து எப்படி தகாத வார்த்தைகள் பேசுவாங்க, ஆண்டவருக்கு பிடிக்கமில்லாத காரியங்கள் பண்ணுவாங்க, அப்படி நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் உண்மையாக நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் தானாகவே மாறி, இந்த பேர் மாற்றம் வந்துச்சுல, அதே ஹோட்டல் அதே இது தான், ஆனால் பேர் மாறி கை மாறிச்சுல, அதே மாதிரி நம்மளுக்குள்ள நம்மளும் மாறி ஏசப்பா நமக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளும் புது சிருஷ்டியாயிரும். பழையவன் எல்லாம் ஒளிஞ்சு போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்ற மாதிரி நம்மளும் புதுசாயிரும். அதனால வெளியரங்கமாக பார்க்குறதுக்கு யாருமே நாடகம் போடாதீங்க, சரியா? வெளியரங்கமாக பார்த்தா ஆஹா எங்க கிறிஸ்தவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம ஆண்டவர் வந்து இருதயத்தின் யோசனைகளை அறிகிற தேவன். கஷ்டம் வரலாம், பாரம் வரலாம், எத்தனையோ மூழ்கி போற மாதிரி இருக்கலாம், ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போதேன்னு இருக்கலாம். ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க, யாரு நம்ம கூட இருக்காங்க? ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. நம்ம உண்மையா அவரை நேசிச்சு உண்மையா அவர்கிட்ட நம்ம மன்றாடணும்னு வைங்களேன், நம்ம காரியத்தை ஏசப்பா வாய்க்க பண்ணுவார். ஓகே பாய்.